இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் நடுவராக பணியாற்ற இந்தியாவின் சுந்தரம் ரவி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இங்கிலாந்து மற்றும் வெல்ஸில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பதினெட்டாம் தேதி வரை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது இதில் நடுவராக பணியாற்றுபவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் இந்தியாவின் சுந்தரம் ரவியின் பெயரும் இடம் பிடித்திருக்கிறது தொடரின் முதல் போட்டியான ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் இங்கிலாந்து வங்கதேச அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மைதான நடுவராக பணியாற்றியது ார் இவருடன் டக்கரும் கள நடுவராக செயல்பட இருக்கிறார் ஜூன் ஐந்தாம் தேதி நடைபெறும் ஆஸ்திரேலியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ரவி நான்காவது நடுவராக பணியாற்றுகிறார் ஜூன் ஏழாம் தேதி நடைபெறும் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மைதான நடுவராக செயல்படுகிறார் பத்தாம் தேதி நடக்கும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போட்டியில் மூன்றாவது நடுவராகவும் செயல்பட இருக்கிறார் ஐம்பத்தி ஒரு வயதாகும் சுந்தரம் ரவி பெங்களூருவைச் சேர்ந்தவர் இவர் ஐசிசி எலைட் பேனல் ஆஃப் அம்பையர்ஸில் உறுப்பினராக இருக்கிறார் இவர் இதுவரையில் இருபது டெஸ்ட் போட்டிகள் இருபத்தி எட்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகள் பதினெட்டு டி சர்வதேச போட்டிகளில் அம்பையராக பணியாற்றியிருக்கிறார் இந்த ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது அம்பையர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்